மாமல்லபுரம் பலசரக்கு கடையில் நள்ளிரவில் திடீர் தீ விபத்து, போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் சோலை அழகுபுரம் இரண்டாவது தெருவில் வசித்து வருபவர் குட்டி. இவர் ஜானகி நகர் இரண்டாவது தெருவில் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் கடைகள் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு 10:30 மணி அளவில் பூட்டியிருந்த கடையில் பலத்த சத்தத்துடன் புகை வந்துள்ளது. சிறிது நேரத்தில் தீ மலமளவென எரிய தொடங்கியது. இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மதுரை டவுன் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் கடையை உடைத்து தீயை சுமார் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். விசாரணையில் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து தீப்பிடித்ததாக தெரியவந்தது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தினஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணி.